வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா இன்பச் செய்தி, ரூபாய் 5000 நிவாரணத் தொகை, முதல்வர் ஆதிரடி அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு, எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறவங்களுக்குட்டி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில தினங்களாகவே கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக பல்வேறு தரப்பு மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சு வந்தாங்க. இதன் காரணமாக தமிழக அரசு பல்வேறு நிவாரண உதவிகளை செஞ்சாங்க. அதேமாதிரி புதுச்சேரி அரசும் நிவாரண உதவிகளை செஞ்சாங்க. இதன்படி 5000 ரூபாய் நிவாரணத் தொகை, அதாவது புதுச்சேரியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த வாரம் முதல் 5000 ரூபாய் நிவாரணம், முதல்வர் திரு ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த வாரம் முதல் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்பட உள்ளது என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கும் என்று நம்பிக்கையும் உள்ளது எனவும், புதுச்சேரி மக்களுக்கான திட்டங்கள் வாக்குறுதிகள் அனைத்தும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மழை நிவாரணம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடலை. மேலும் மத்திய குழுவிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது மழை நிவாரணமாக குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், ஹெக்டருக்கு 30,000 வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிட தமிழக அரசு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.